set the truth table for அப்படின்னு கொடுத்திருக்காங்க p exclusive or q cap p exclusive or negation q அதாவது p e o r q cap p e o r negation q ஸோ இந்த மாதிரி கொடுத்தா முதல்ல எத்தனை காலம்ஸ் வரும்னு பார்க்கணும் இதில் எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எத்தனை இருக்குன்னு கேட்டால் ரெண்டே ரெண்டு கரெக்டாக ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தா ரெண்டு அப்போ சைடில் நம்ம எழுதிக்கலாம் வேரியபிள்ஸ் வந்து கட்டாயமாக ரெண்டு தான் கரெக்டாக வேரியபிள்ஸ் வந்து ரெண்டு அப்போ எத்தனை ரோஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் இன் த ட்ரூத் டேபிள் ட்ரூத் டேபிளில் எத்தனை ரோஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டால் டூக்கு தலையில் இந்த டூர் போடணும் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் இப்போ நம்ம எத்தனை காலம்ஸ் போடுறது அப்படின்னு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு கேட்டால் பி காலம் அடுத்தது கியூ அடுத்தது இங்கே நெகேஷன் கியூ வந்திருக்கு அதனால் நெகேஷன் கியூ இப்போ இங்கே ஒரு ப்ராக்கெட் இங்கே ஒரு ப்ராக்கெட் இந்த ப்ராக்கெட்டுக்கு நம்ம ஆர் அப்படின்னு பேர் கொடுக்கலாம் ஸோ ஆர் அப்படின்னா என்னென்னா இஇஓஆர் கியூ அப்போ இந்த ப்ராக்கெட் என்ன அப்படின்னு கேட்டால் இதுக்கு ஒரு பேர் தரலாமா எஸ் அது என்ன அப்படின்னு கேட்டால் பி இஓஆர் நெகேஷன் கியூ இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்கும் இந்த ப்ராக்கெட்டுக்கும் சேர்த்து கேப் போடணும் அதாவது ஆர் கேப் அது அவ்வளோ பெருசு எழுதுறதுக்கு பதிலாக இதுக்கு பி ஆர்னு பேர் கொடுத்துருக்காங்க அதாவது பி இஓஆர் கியூக்கு பதிலாக ஆர் அதே மாதிரி பி இஓஆர் நெகேஷன் கியூக்கு பதிலாக எஸ் அப்படின்னு கொடுத்து இது ஆர் இது எஸ் அப்படின்னா நடுவில் கேப் ஸோ ஆர் கேப் எஸ் புரியுதா ஓகே ஸோ நம்ம முதல்ல ரோஸெல்லாம் நம்ம போடலாம் இந்த லைன்ஸ்லாம் கட்டாயமாக நீங்கள் வரையணும் நல்லா பெருசாகவே போடலாம் ஸோ இந்த காலம்ஸில் ஏதாவது நம்ம தப்பு விட்டோம்னா எல்லாமே தப்பாயிடும் ஸோ எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் முதல்ல எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குன்னு பாருங்கள் அப்புறம் எத்தனை ரோஸ் அதாவது எத்தனை ரோஸ் வரும்னு பாருங்கள் எத்தனை காலம்ஸ் வரும்ன்றத முடிவு பண்ணுங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அழகாக நம்ம ட்ரூத் டேபிளில் வரைஞ்சிடணும் ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ எத்தனை ரோஸ் நமக்கு இருக்க போது நாலு தான் ரெண்டே ரெண்டு தனித்தனியான கூற்றுகள் தானே வச்சுருக்கோம் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஸோ இது வந்து டபுள் டி டபுள் எஃப் இதில் ஒரு டி ஒரு எஃப் ஒரு டி ஒரு எஃப் கரெக்டாக வருதான்னு பாருங்கள் ரெண்டுமே ட்ரூ இது ட்ரூனா அது ஃபால்ஸு இது ஃபால்ஸ்னால் இது ட்ரூ இது ரெண்டுமே உங்களுக்கு ஃபால்ஸ் ஸோ நமக்கு இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை ரோஸ் கிடச்சிருக்குன்னா நாலு ரோஸ் இருக்கு ஓகே எஃப் எழுதும்போது ஸ்டைலாக இந்த மாதிரிலாம் எழுதிடக்கூடாது இப்படி எழுதுனா அது கீழேயும் சேர்த்தியில் எஃப்லேயும் சேர்த்தியில் இது தப்பு இன்னா இப்படி இருக்கணும் எஃப்னா இப்படி இருக்கணும் இந்த பக்கம் நீ கோடை இழுத்து விட்டீங்கன்னா ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆயிரும் விவரமாக நீங்கள் டீன் எடுத்துக்கோங்க எஃப்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சின்னா தப்பு தான் போடுவாங்க எல்லோரும் சரி இப்போ நம்ம செய்யலாமா ஸோ பி காலம் ஓவர் கியூ காலம் ஓவர் கரெக்டாக நம்ம எழுதியாச்சு இப்போ நெகேஷன் கியூ இதுதான் கியூ காலம் இதனுடைய நெகேஷன் இது ட்ரூனா இது ஃபால்ஸ் இது ஃபால்ஸ்னால் இது ட்ரூ திஸ் இஸ் ட்ரூ ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ் திஸ் இஸ் ஃபால்ஸ் தேர்ஃபோர் திஸ் இஸ் ட்ரூ இது டிஎஃப் டிஎஃப்னு வந்துச்சு இது எஃப் டிஎஃப் டி அப்படின்னு வந்து இப்போ நமக்கு தேவை முதலாவது ப்ராக்கெட் ஸோ இது என்னன்னு கேட்டால் பி இஓஆர் கியூ அதாவது பி எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கியூ கரெக்டாக ஸோ இதுக்கு என்ன ரூல் ஞாபகம் இருக்கா இது ஆக்சுவலாக யாரோட ஏதாவது எதை ஞாபகம் வச்சுக்கணும் இது எழுதும்போது பி இஃப் அண்ட் ஒன் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கியூ அதை ஞாபகம் வச்சுக்கணும்
ரெண்டு பி கியூ ரெண்டு பேருமே சேம் ட்ரூத் வேல்யூ வச்சுக்கிட்டாங்கன்னா டி, டிஃப்ரெண்ட் ட்ரூத் வேல்யூ வச்சுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸ். இது எப்படின்னா, ஓ ஏதாவது பி கியூ அந்த ரெண்டில் ஏதாவது ஒரு டி இருந்தால், ஏதாவது ஒரே ஒரு டி இருந்தால் தான், ஏதாவது பி கியூ ரெண்டில் ஒன்று இது டீயாக இருக்கணும் இல்லைன்னா அது டீயாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ட்ரூ போட்டுடலாம். ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் ட்ரூ போட முடியும். ஸோ எய்தர் பி ஆர் கியூ ஷுட் பி ஹேவிங் த ட்ரூத் வேல்யூ டி. அப்போ தான் நம்மளுடைய இந்த இதுக்கு பேர் என்ன, இஓஆர், பிஇஓஆர் கியூவினுடைய ட்ரூத் வேல்யூ உங்களுக்கு டிஆர். சரி, இப்போ எடுத்துக்கோமா. ஸோ யாருக்கும் யாருக்கும் இப்போ பிக்கும் இந்த கியூக்கும் டிடி ரெண்டு பேரும் ஒரே ட்ரூத் வேல்யூ வச்சுருக்காங்க, அப்போ இதுக்கு ஃபால்ஸ் தான் வரும். இப்போ இதில் டிஎஃப் ரெண்டில் ஏதாவது ஒரு டி இருந்தாலே நம்ம டி போட்டுடலாம். இது டீயாக இருக்குது, இது வந்து டீயாக இல்லை, அப்போ இது கட்டாயமாக டி. இந்த ரெண்டில் ரெண்டு பேரில் ஒரு டி தான் வந்துருக்கு, அப்போ கரெக்ட் டி. இப்போ இதில் பார்த்தோம்னா ரெண்டு பேரும் சேம் ட்ரூத் வேல்யூவில் இருக்காங்க, அப்போ நமக்கு ஃபால்ஸ். அப்போ சேம் ட்ரூத் வேல்யூனா ஃபால்ஸ். அப்புறம் மாதிரி டிஎஃப் இந்த ரெண்டும் மாறி வந்துச்சுன்னா நம்ம என்ன போட்டுக்கலாம், நம்ம ட்ரூ அப்படின்னு போட்டுடலாம். இப்போ நம்ம பேசுகிறது செகண்ட் ப்ராக்கெட். ஸோ இப்போ இந்த ரெண்டாவது ப்ராக்கெட்டில் நம்ம என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு கேட்டால், பிஇஓஆர் நெகேஷன் கியூ, பிஇஓஆர் நெகேஷன் கியூ, அதாவது பி எக்ஸ்க்ளூசிவ் ஆர் நெகேஷன் கியூ. ஸோ ஹியர் பி, ஹியர் நெகேஷன் கியூ. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம அதே மாதிரி தான் சொல்லணும். ஓகே, நல்லா பாருங்கள். இந்த ரெண்டில் கரெக்டாக, இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு டீ இருந்தால் தான் நம்ம டீம் போடணும். கரெக்டாக தானே இருக்குது, இது டீம் இருக்குது, இது டீம் இல்லை. அப்போ கட்டாயமாக நம்ம என்ன போட்டுக்கலாம், ட்ரூ அப்படின்னு போடணும். இப்போ இவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கோங்க, ரெண்டு பேருமே டீயாக இருக்காங்க, ரெண்டு பேரும் ஒரே ட்ரூத் வேல்யூ வச்சுருந்தா அதுக்கு இந்த மாதிரி இஓஆர் போடும்போது ஃபால்ஸ் தான் வரும். இப்போ இது இதை நம்ம பேசிகிட்ருக்கோம். எஸ், இப்போ இதை பார்த்தா ஒரே ட்ரூத் வேல்யூ இருக்குது, கரெக்டாக சேம் ட்ரூத் வேல்யூ இருந்துச்சுன்னா கட்டாயம் உங்களுக்கு ஃபால்ஸ் வரும். இப்போ இதில் எடுத்துட்டோம்னா இது ரெண்டு பேரில் ஒரு டீ வந்திருக்கு, ஒரே ஒரு டீ, அதாவது ஒரே ஒரு டீயாக இருக்கணும், ஒரு எஃப்ஆ இருக்கணும், இந்த மாதிரி வேறுபட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன போட்டுடலாம், ட்ரூ அப்படின்னு போட்டுடலாம். இப்போது இந்த ப்ராக்கெட் தான் ஆர், இந்த ப்ராக்கெட் தான் எஸ், அதாவது இந்த காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டு பேர் ஆர், இந்த காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டு பேர் எஸ். இப்போ ரெண்டு பேருக்கும் கேப் போடணும். கேப்னா என்ன பண்ணலாம், அண்டு மாதிரி ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் ட்ரூ, மற்றபடி எல்லாம் ஃபால்ஸ். ரெண்டுமே ட்ரூ எங்கேயாவது இருக்கா பாரு, ரெண்டுமே ட்ரூவாக எங்கேயுமே இல்லை. அப்போ எல்லாத்துக்கும் என்ன தான் வரும், ஃபால்ஸ் 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 ஃபால்ஸ். புரியுதா? ஓகே பை.